காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஃபால் அண்ட் லவ் ட்ராமாவோட எபிசோட் 10 பார்க்க போகிறோம். நீங்கள் எப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் சீனில் நம்ம காங் வந்து நல்லா குடிச்சிடுறாரு. அந்த இவர் இருப்பார்ல கிளைண்ட், அவரும் வந்து நல்லா குடிக்க வச்சிடுறாரு. அப்போ நம்ம ஹீரோயின் பார்க்குறாங்களா, அவங்களையும் வந்து குடிக்க சொல்லி நம்ம கூறுக்காரில் அவர் நல்லா ஃபோர்ஸ் பண்ணுவோம். நம்ம ஹீரோயிங்க கொஞ்சம் குடிக்கிறாங்க. நெக்ஸ்ட் இவங்க ரெண்டு பேரும் அப்படியே வந்து மட்டையாயிடுறாங்க. அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா அந்த கூவோட பாடிகார்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போயிடுறாங்க கூவை. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஹீரோயிங் வந்து நம்ம காங்கை வந்து ஏஞ்சிடுங்கன்னு சொல்லும்போது அவர் ஏஞ்சிக்க மாட்டார். இதை நம்ம ஹீரோ வந்து பார்ப்பாரு. அப்போ நம்ம ஹீரோயிங் நோட்டீஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்போ திரும்பி பார்க்கும் போது தான் நம்ம ஹீரோவை நம்ம ஹீரோயிங் பார்த்துருப்பாங்க. பார்த்துட்டு நீ எதுக்கு இங்கே வந்தேன்னு நீ, அதுவா எனக்கு தெரியாமல் இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணுறேன், என்னோடய பிளானை நீ ஸ்பாயில் பண்ண நினைக்கிறியான்னு நீ, இல்லை நீ என்ன என்ன ஃபாலோ பண்ணுறியா என்ன அப்படின்ட்டு கேட்கும் போது ஆமாம் அப்படின்ட்டு ஹீரோ சொல்கிறாரு. அப்போ நம்ம ஹீரோயின் விழுற மாதிரி போகும்போது நம்ம ஹீரோ கிட்ட போய் பிடிக்க வருவார். ஆனால் நம்ம ஹீரோயிங் இருக்காங்களே அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா நம்ம ஹீரோவோட கையை தள்ளி விட்டுருவாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயிங் சாரி ஹீரோ அப்படியே பார்க்கும்போது நம்ம ஹீரோயின் நீ எதுக்கு என்னை பற்றி கவலைப்படுறேன்னு ஒன்னே நம்ம ஹீரோ கோபமாயி அப்படியே கீழே வந்துடுறாரு. அதாவது அவர் கார் ஆண்ட வந்துடுறாரு. அப்போது அவர் கூட இருக்க சார் என்ன சார் நீங்கள் இப்படி வந்துட்டீங்க, அவங்கள கூட்டிகிட்டு வரலன்னு, இல்லை நான் வரலன்னு சார், அவங்களுக்கு ஏதாவது 1000 பேர் போய் கூப்பிட்டு வருங்க வாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ மறுபடியும் வராரு. பார்த்தா நம்ம ஹீரோயின் காணும், நம்ம காங் இருக்கார்ல அவர் மட்டும் தான் இருக்காரு. அதை பார்த்துட்டு ஐயோ இவ்வளோ எங்கே போனால் நான் போய் தேடணுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தேட போயிடுறாரு. நம்ம ஹீரோயிங் வந்து இந்த கூவோட பெட்டில் இருக்காங்க. யாரோ நம்ம ஹீரோயிங்க எடுத்துகிட்டு வந்து அந்த பெட்டில் போட்டிருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து ஒரு ஹோட்டலுக்கு வந்து இந்த மாதிரி இந்த கூ இருக்கார்ல அவரோட டேபிள் எங்கே, அதாவது அவரோட இது ரூம் எங்கன்னு ஒன்று அவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்போ ஹீரோ கன் எடுத்து காமிச்சுடி ஓ அதுவா சார் இந்த நம்பர் சார் அப்படின்ட்டு அவங்க வந்து பயத்தில் சொல்லிடுறாங்க. இங்கே இந்த கூருக்கான அவன் வந்து ஹீரோயிங்க பார்த்தினா அப்படியே சிரிச்சுட்டு நம்ம ஹீரோயிங் பக்கத்தில் வரான். அப்படியே நம்ம ஹீரோயிங் அப்படியே வந்து கண்ணில் ஒரு மாதிரி பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து கிஸ் பண்ண வரமோது நம்ம ஹீரோ அப்படியே தலையில் ஒரு அப்படியே உனக்கெல்லாம் இவளாடா நீ வாய் மட்டும் போடா கிளவா அப்படின்ற மாதிரி ஒரு லுக் விட்டு நம்ம ஹீரோயின் வந்து பிரைடல் ஸ்டைலில் கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்காரு. காரில் வந்து நம்ம ஹீரோயிங்க வந்து உட்கார வச்சிடுறாங்க. அப்போது அவர் கூட இருக்கவங்கக்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீ வந்து நம்ம இவர் இருக்கார்ல கூ அவரை வந்து நம்மளோட ஆஃபீஸ் கூப்பிட்டு வந்துடு. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு இருக்கிற அவர்கிட்ட இருக்கிற இது ஜூஸ் ஒன்று இருக்குது, அதாவது அதை எடுத்துகிட்டு வந்து ஒரு ட்ரிங்க் இருக்குது அதை எடுத்துகிட்டு வந்துடு வரும்போது அப்படின்ட்டு நம்ம ஹீரோ சொல்கிறார். சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து இப்போ வந்து எங்கள் ரெண்டு பேரையும் ஆஃபீஸில் விட்டுரு அப்படின்ட்டு அவர்கிட்ட சொல்ல சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு காரில் ஏறுறாங்க. நம்ம ஹீரோ காரில் ஏறும்போது நம்ம ஹீரோயிங்கே பார்த்துட்டு வராரு. நம்ம ஹீரோயிங் இருக்காங்களா அவங்க வந்து அப்படியே அவங்க வந்து மயக்கத்தில் இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயிங் வந்து கார் ஓட்டிட்டு போது என்ன பண்ணிடுறாங்கன்னா நம்ம ஹீரோ இருக்கார்ல அவர் அவங்க மேலேயே போய் வந்து நம்ம ஹீரோயிங் வந்து சாஞ்சிடுறாங்க. அதை வந்து அந்த டிரைவர் பார்த்து அப்படியே சிரிக்கிறாரு. அதை பார்த்து ஏன் எதுக்குடா சிரிக்கிற வாய் முட்டு போடா அப்படின்ட்டு சொல்கிறாரு. அப்போ நம்ம ஹீரோயிங் என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே ஹீரோவை ஹக் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இதை பார்த்து இன்னும் சிரி சிரின்னு சிரிக்கிறார் அந்த டிரைவரு. நெக்ஸ்ட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம ஹீரோயிங்க கூட்டிகிட்டு போய் வந்து பெட்டில் படுக்க வச்சிடுறாரு. அப்போது நம்ம ஹீரோயிங்கோட உடம்பு தொட்டு பார்த்தா வந்து அவனுக்கு கொஞ்சம் ஜுரம் அடிக்கிற மாதிரி இருக்கனால ஹீரோ என்ன பண்ணுறதுனா தண்ணி எடுத்து தொடச்சி விட்றாரு நம்ம ஹீரோயிங்க்காக. அப்போ ஹீரோயிங் வாவது ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பிடிச்சி இழுக்கிறாங்க. அப்போது நம்ம ஹீரோ ஹீரோயிங் ரெண்டு பேர் க்ளோஸாக இருக்காங்க. நம்ம ஹீரோ ஐயோ என்ன நடக்குது இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஏஞ்சிடுறாரு. நெக்ஸ்ட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா நம்ம ஹீரோயிங்க்கு வந்து ஒரு கப்பில் வந்து ஒரு இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா தூங்குறதுக்கு நம்ம ஹீரோ வந்து ஹீரோயிங்க்கு வந்து ஒன்று கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோயிங் வந்து அதை குடிச்சிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் குடி நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கொடுக்கும்போது நம்ம ஹீரோயிங் வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய இன்னொரு கப்பு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயிங் ஹீரோ கிட்டே வரும்போது ஹே நீ குடிச்சிருக்க அப்படின்னு நான் எங்கே குடித்தோம் நான் குடிக்கவே இல்லை அப்படின்னு ஹீரோயிங் சொல்கிறாங்க. சரி அப்போ நான் தான் காங்கு நீ என்ன பண்ணுவேன் இப்போ எனக்கு எதாவது ஹெல்ப் பண்ணுன்னா நீ பண்ணுவியா அப்படின்னு ஆனால் பண்ணுவேன் ஆனால் நீ காங் கிடையாதே அப்படின்னு நான் காங் தான் சொல்லு அப்படின்ட்டு ஹீரோ சொல்லும் போது ஏ நீ காங் கிடையாது எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு நீ ஒரு ஃபூல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயிங் என்ன பண்ணுறாங்கன்னா டக்குன்ட்டு நம்ம ஹீரோவை கிஸ் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோ ஷாக்கில் உட்காந்துட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயிங் வந்து அப்படியே கிஸ் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோ அந்நியாயத்துக்கு ஷாக் ஆகி அப்படியே நம்ம ஹீரோயிங்க படுக்க போட்டு நம்ம ஹீரோ ஐயோ என்னதுன்ட்டு உதட்ட வந்து தடவிட்டு இருப்பார்.
நெக்ஸ்ட்டு நம்ம ஹீரோ கடைசியாக நம்ம ஹீரோயிங்க பார்த்துட்டு, ஆ உனக்கு அவன் தானே எப்போவுமே என்னோட பெட்டரு அப்படின்ட்டு காங்கப்பட்டி நினச்சி நம்ம ஹீரோ போகிறார். நம்ம ஹீரோ என்ன நினைக்கிறார், நம்ம ஹீரோயின் ஹீரோ காங் பேர் சொன்னதை கிஸ் பண்ணாங்கன்ட்டு. இங்கே நம்ம ஹீரோ வெளில வந்தோடனே அந்த தண்ணி எடுத்து அப்படியே மண்டையிலே ஊற்றிக்கிறார். அதை அந்த டிரைவர் பையன் பார்த்து, சார் சார் நீங்கள் என்ன பண்ணுறீங்க சார், உங்களுக்காக நான் வந்து ஜூ எடுத்து ஐ மீன் நம்ம காங் எடுத்து இங்கே போட்டேன், நெக்ஸ்ட் அவர் கையில் இந்த பாட்டிலெலாம் எடுத்துட்டு வந்து நீங்கள் எப்படி சார் இப்படி வந்து தண்ணியெல்லாம் ஊற்றி விளையாடுறீங்க, என்ன சார் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னோடனே, ஏ இப்போதைக்கு என்கிட்ட இவ்வளோ கொஸ்டின் கேட்குறப்போ அப்படின்ட்டு நம்ம ஹீரோ அனுப்பிடுவார். இங்கே நம்ம ஹீரோ இருக்கார்ல, அவர் என்ன பண்ணுறாருன்னா அவரோட டேபிளுக்கு வந்து உட்காடுறாரு. இருந்தால் நம்ம ஹீரோ இங்கே வந்து பார்த்துட்டு அப்படியே அங்கேயே நின்றுட்டு நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோ இங்கே பார்த்து அப்படியே ஒரு சிரிப்பு சிரிக்கிறாரு. நெக்ஸ்ட் இங்கே ஸ்டெப் மாம் வந்து நம்ம ஹீரோயினோட அப்பா கிட்ட, இன்றைக்கி என்னமோ ஒரு ஸ்பெஷலான டே போல், ஹீரோயிங்கும் வரலை நம்ம காங்கும் வரலை, என்னாச்சோ அப்படின்னு. அப்போ அவங்க அப்பா சொன்னால், ஹீரோனை ஃபோன் பண்ணி சொன்னான் அந்த மாதிரி அவங்க ரெண்டு பேருக்கு ஃபைல்ஸ் நிறையா வேலை இருக்கு போல், ஸோ அதனால் அவங்க இன்றைக்கி வர்றதுக்கு வந்து லேட் ஆனால் ஆகும் அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. நெக்ஸ்ட் டே காமிக்கிறாங்க ஸ்டெப் மாம் வந்து நம்ம இவருக்கால ஸ்டெப் சிஸ்டர் அவர்கிட்ட போகிறாங்க. ஸ்டெப் சிஸ்டர் என்னடி வாடி சாப்பிட்லாம் அப்படின்ட்டு ஸ்டெப் மாம் கேட்கும்போது, ஸ்டெப் சிஸ்டர் எப்படி நான் வந்து சாப்பிட முடியும், அது காங் வந்து இன்னும் வரவே இல்லை, அது மட்டும் இல்லாமல் அந்த பிச்சு வரவே இல்லைன்ட்டு நம்ம ஹீரோ இங்க சொல்றான், ஏ அவங்களுக்கு வேலை அதனால தான் நீ ஒன்று தப்பா எடுத்துக்காதுன்னு. ஒருவேளை அவங்க ரெண்டு பேரும் ஒன்னாட்டாங்கன்னா அவர் செடியூஸ் பண்ணிட்டானா நான் என்ன பண்ணேன் அப்படின்ட்டு அவ வந்து சொல்லிட்டு இருக்கா. நீங்கள் நம்ம ஹீரோ ஏஞ்சிடுறாங்க, சாரி நம்ம ஹீரோ இங்கே ஏஞ்சிடுறாங்க, ஏஞ்சிட்டு வெளில வந்து பார்க்குறாங்க. நெக்ஸ்ட் அப்போ தான் ஹீரோவை பார்த்து, அடடா ஹீரோ இங்கே இருக்கானா, நம்ம ஹீரோவோட இடத்துல இருக்கோமா அப்படின்ட்டு நம்ம ஹீரோயிங் நினைக்கிறாங்க. நினச்சிட்டு ஹீரோ கிட்ட, நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு, ஏய் இந்த கொஸ்டின் இது என் ஆஃபீஸ் நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் நீ அப்படின்னோனி நம்ம ஹீரோயிங், அப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன்னு, நீ ரொம்ப குடிச்சிருந்தா அதான் உன இங்கே வந்து விட்டேன், நீ ஹீரோ இது காங்கோட இடத்துல போய் வேணா தூங்கிக்கோ, ஏன்னா நீ செக்ரட்டரி இல்லை அப்படின்னோனி நம்ம ஹீரோயின் நான் எது தான் பண்ணேன் அப்படின்னு நினச்சி பார்த்தா நம்ம ஹீரோயிங்க்கு வந்து ஹீரோவை கிஸ் பண்ணியிருப்பாங்களே அது ஞாபகம் வந்துடும், ஐயோ என்னடா அது ஹீரோயிங்க வந்து ஹீரோ கிட்ட நான் ஏதாவது தப்பாக பண்ணியிருந்தேனே என்னை மன்னிச்சிடுங்க, நான் குடிச்சிருந்தேன்னா நான் என்ன பண்ணேன் எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னோனி நம்ம ஹீரோ வந்து அப்படியே வந்து திரும்பி உட்காந்துருக்காரு. நம்ம ஹீரோயிங்க பார்க்காம நம்ம ஹீரோயினை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லும்போது, சரி சரி நீ ஹீரோ போவல இப்போ போறியா அப்படின்னு, ஆமாம் நான் போகிறேன்னு நீ நம்ம ஹீரோ வந்து ஹீரோயிங்களை கையை பிடிச்சிட்டு, இந்த பாரு நீ இப்போ போய் வந்து காங் கிட்ட சொல்லி நான் அவனை கூப்பிட்டேன்ட்டு இங்கே வர சொல்லுவேன், ஆ சரி நான் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயிங் போகிறாங்க. இங்கே நம்ம காங் கிட்ட வந்து நம்ம இவங்க இருக்காங்களே நம்ம ஹீரோ சார், நம்ம ஹீரோயிங் வந்து இந்த மாதிரி ஹீரோ கூப்பிட்டாரு உங்களை அப்படின்னா, சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு. இங்கே ஹீரோயிங் வந்து பெட்டில் வந்து படுத்துக்கிறாங்க, படுத்துட்டு அப்படியே வந்து அவங்க யோசிக்கிறாங்க, என்ன யோசிக்கிறாங்க வேறு எதுவும் இல்லை, நம்ம ஹீரோவை கிஸ் பண்ணது தான். நெக்ஸ்ட்டு இங்கே நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க, நம்ம காங் கிட்டே கேட்குறேன், நீ எதுக்கு ஹீரோயிங்கை மட்டும் தானே கூட்டிகிட்டு போனேன், ஹீரோயிங்க ஏதாவது இருந்ததுன்னா என்ன பண்ணேன் அப்படின்னு, இல்லை அது ஒரு ப்ரைவேட்டான மீட்டிங் ஸோ அதனால தான் வேறு எதுவும் இல்லை, அவன் செக்ரட்டரினால தான் நான் கூட்டிகிட்டு போனேன் அப்படின்ட்டு அவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. அப்போ நம்ம ஹீரோ வந்து, இருந்தாலும் நீ அவளை கூட்டிகிட்டு போனது தப்பு தான் அப்படின்ட்டு ஹீரோ சொல்கிறாரு. இங்கே இவருக்கால நம்ம ஹீரோயிங்கோட சிஸ்டராக வந்து நம்ம காங்க பார்க்கறதுக்காக அவரோட ஆஃபீஸ்க்கு வந்திருக்காங்க, அதில் ஒரு பெட் இருக்குது, அந்த பெட்டில் தான் நம்ம ஹீரோயிங் பார்த்துருக்காங்க. அது நம்ம காங் நடத்து பெட்ஜெட்டை நடத்தாருந்து பார்த்தா நம்ம ஹீரோயிங்க பார்த்து செம்ம காண்டாயிரம் அவங்க தங்கச்சி. அப்போ அப்படியே செவிலே நம்ம ஹீரோயிங்கோட செவிலே ஒரு அறை விட்டுட்டு, ஏய் நீ இங்கே என்ன பண்ணுறீங்க, நீ ஒரு பிச் அப்படின்னு ஒன்று பிச்சுன்ற வார்த்தை கேட்டு நம்ம ஹீரோயிங் கோ வந்து அவங்க செவிலச்சு, இப்போ என்ன வார்த்தை சொன்ன நீ, ஆ என்ன என்ன சொன்னேன் அப்படின்னோனே, நீ ஒரு பிச் அப்படின்னு மறுபடியும் கண்ணத்துலேயே ஒரு அறை விடுகிறாங்க. அப்போ அவளுக்கு கோ வந்து அடிக்கலான்னு போகும்போது பாரு, நீ எனக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்தீன்னா நான் உனக்கு ரெஸ்பெக்ட் படுப்பேன், நீ எனக்கு கொடுக்கலன்னா நான் அப்படியே சும்மா இருப்பேன்ட்டு நினச்சி கூட பார்க்காதுன்னு, நீ எதுக்கு இங்கே இருக்க அவரோட பெட்ல நீ இருக்கணும்னு, நான் அவரோட செக்ரட்டரி ஸோ அங்கே தான் இருக்கணும்னு, நீ முட்டு வெளில போறியா அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்கிறாங்க. அவள் காண்டாயிட்டு அப்படியே போகும்போது அவள் கையில் வந்து டிஃபன்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துடா, அதாவது பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்டு வந்தால் அதை அப்படியே தள்ளி விட்டுறா. அந்த சத்தரை கேட்டு நம்ம ஹீரோ நெக்ஸ்ட் வந்து காங்க ரெண்டு பேரும் வந்துடுறாங்க. வந்து பார்த்தோன்னே நான் இவருக்கால நம்ம ஹீரோயினோட சிஸ்டர் அவனோட நடிப்பு போடுறான், ஐயோ அவள் வந்து காங் காங் இங்கே பாருங்களேன் நான் வந்து உங்களை பார்க்கலான்னு வரும்போது அவள் என்னத்தம்மா சொன்னால், நீங்கள் உங்களெல்லாம் பார்க்க முடியாதா, நெக்ஸ்ட் டைம் அவள் லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் தூக்கி போட்டா அப்படின்ட்டு அவன் நடிக்கிறா. நெக்ஸ்ட் ஹீரோயிங் வந்து, ஆ எங்கள் ரெண்டு பேர் சண்டையில் நீ உள்ளே வரேன் நினைக்கிறியா, அது ஒரு சிஸ்டர் சண்டை அப்படின்றாங்க. இங்கே ஸ்டெப் மாம் கிட்டே போய் ஸ்டெப் சிஸ்டர், அம்மா என்ன அவள் அடிச்சிட்டாமா, இங்கே ரெண்டு வாட்டி அடிச்சிட்டாமா அப்படின்னு சொன்னு, ஐயோ உன்னை அடிச்சிட்டாலாம் என்னாச்சு உனக்கு, ஐயோ அவளை நான் வீட்டிலேயே சேர்த்துருக்கக்கூடாதுமா, இது ஏன் தப்பு தாம்மா, அவங்க அம்மாவை துரத்தி விட்டு மாட்டி இவளையும் துரத்தி விட்டுருக்கணுமா,
அப்படின்ட்டு இவன் வந்து சொல்லிட்டு இருக்கா. அதெல்லாம் கேட்டா ஆமாம்மா அவள் எப்படிம்மா இது பெட்டில் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து சொல்லிட்டு இருக்கான். இங்கே நம்ம காங் வந்து ஹீரோ கிட்ட சாரி நம்ம காங் ஹீரோயின் கிட்ட பேசுகிறாங்க, இந்த மாதிரி நீ பத்திரமா இருந்தாலும்னா இருந்தேன்றாங்க. இங்கே ஹீரோ ஹீரோயிங்கும் வந்து பேசுகிறாங்க, ஆனால் அது என்னன்னு காமிக்கல. ஆனால் இந்த மாதிரி நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ண தான் போனேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயிங் வந்து ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் சீனில் இங்கே ஆர்மிஸ்லாம் நிறையா வந்து கன்ஸு அதெல்லாம் வச்சுருக்காங்க, அதெல்லாம் வைக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அப்போது நம்ம இவர் இருக்கார்ல நம்ம காங், அவர் வந்து அங்கே வந்து பார்க்குறாரு. அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறாரு, இந்த மாதிரி ஒரு நாள் எங்களோட இதுக்கும் நீங்கள் வந்து கேப்பீங்க, அதுக்கு வந்து தான் நான் இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன், என்னோட காசெல்லாம் வச்சுன்றாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் சொன்னதை வந்து காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஹீரோ பேசிப்பாங்களே, நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க அவங்க வாயாலே வந்து உன்னோட ஆர்மி இது வேணும்னு அவங்க சொல்லுவாங்க ஒரு நாள் அப்படின்ட்டு ஹீரோயின் வந்து சொல்லுவாங்க. ஸோ இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிருக்கு காய்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் காய்ஸ்.